subscribe to my channel. வணக்கம், நிகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செயல் வீரர் கூட்டத்தில் பீகார் முதல்வரும் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமாரை நெல்லைக்கு அழைப்பது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டம் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் செயல் வீரர் கூட்டம் நெல்லை சந்திப்பு ஆரியாஸ் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத்தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, பொதுச் செயலாளர் ராமசாமி, மாவட்ட செயலாளர்கள் தெய்வநாயகம், பேராட்சி, துணைச் செயலாளர் சுடலைமுத்து, மாவட்ட அமைப்பாளர் உச்சுமகாளி, மாவட்ட ஓபிசி பிரிவு தலைவர் மாரியப்பன், துணைத்தலைவர் நம்பி மற்றும் நிர்வாகிகள் வேலுதாஸ், மதுரை பாஸ்கர், மாயாண்டி, புனித் சுரேஷ், முத்துமணிகண்டன், ஐயப்பன், ஆறுமுகனேனார், நம்பி நாராயணன், ரங்கசாமி, ராஜ், செல்வராஜ், ஜபராஜ், முத்துராமன், வேல்முருகன், மூக்கன் உள்ளிட்ட பலரும் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் அதிரடியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மாநகரம், ஒன்றியம் மற்றும் நகர பகுதிகளில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் கொடிக்கம்பம் ஏற்றுவது, புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது, பொறுப்பில் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மக்களுக்கு தெரியும் வகையில் ஆங்காங்கே பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவது, ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் கொள்கைகளை என்ன என்பது குறித்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, கட்சியின் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமாரின் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பது, திருநெல்வேலி சீமையில் மாபெரும் ஐக்கிய ஜனதாதளம் மாநாடு நடத்துவது, அதில் அகில இந்திய தலைவர் நிதிஷ்குமார், மாநில தலைவர் மணிநந்தன் ஆகியோரை வரவழைப்பது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.